தெரியும். நீங்க கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நேத்து சாயங்காலம் 6 மணிக்கே வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன், ஆனா போடல. பட் நீங்க கோவப்படுறதுக்கு முன்னாடி எங்கிட்ட ஏன் லேட் ஆச்சுன்னு ஒரு ரீசன் இருக்கு. அதை கேட்டீங்கனாலே உங்களுக்கு புரியும். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு பொண்ணோட பாடி எரிஞ்சிருந்துச்சு, ஒரு சூட் கேஸ் கிடைச்சிச்சு, அதுல ஒரு பேப்பர் இருந்துச்சு, இதெல்லாம் ஓகே. போலீஸ்க்கு இருந்த தியரிஸையும் செகண்ட் பார்ட்ல நான் ஷூட் பண்ணி எடிட்டும் பண்ணிட்டேன். ஆனா எடிட் பண்ணும் போதுதான் எனக்கு ஒரு தியரி தோணுச்சு, என்னோட பர்சனல் தியரி. அண்ட் நான் நம்புறேன் அதுதான் உண்மையா இருக்கும்னு. நீங்க கேளுங்க, உங்களுக்கும் உண்மையா இருந்துச்சுன்னா எஸ் இல்லனா நோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் இது உண்மையா இருந்தா ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு கேஸ் சால்வ் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒபினியன்ஸ் எல்லாருக்கும் எப்பயும் இருக்கும், ஆனா அதே ஒபினியன்ஸ் வச்சு காசாக்குன வெல் ப்ரோமோ ஆப் ஒரு இந்தியன் ஒபினியன் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். உங்க ஒபினியன்ஸ் ஷேர் பண்ணி காசு சம்பாதிக்கலாம். 7 மில்லியன் யூசர்ஸ் ஏற்கனவே ப்ரோபோல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. என்டர்டெயின்மென்ட், கேமிங், ஸ்போர்ட்ஸ், பாலிடிக்ஸ் ப்ரோபோல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. இப்போ வந்திருக்கிற க்வெஸ்சன், புஷ்பா ஸ்டார் அல்லு அர்ஜுன் காஃபி வித் கரண்ட் சீசன் 7 ல வர போறாரா? எஸ் ரியல் கேஷ் வின் பண்ணலாம். உங்க ஒபினியன்ஸ் டிஃபரெண்டா இருக்கலாம், சோ உங்க நாலேஜுக்கு ஏத்த மாதிரி கேட்டகரிஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே உங்க ஆன்சர்ல ரொம்ப ஷோரா இருந்தா குவாண்டிட்டிஸ் லேடர்ல குவாண்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரோபோல யூபிஐ அண்ட் பேங்க் மூலமா காசு ஈஸியா டெபாசிட் வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் யூஸ் பண்ணி ப்ரோபோ ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. 24 ஃப்ரீயா கிடைக்கும். மறக்காம ப்ரோபோவை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ போன சாப்டர்ல, சாப்டர் 1ல மர்டர் எப்போ நடந்துச்சு, எங்க நடந்துச்சு, அந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணோட பேர் என்ன, அந்த பொண்ணு பார்க்க எப்படி இருக்கும், விக்கு வச்சா எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் பார்த்தோம். இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறது தியரிஸ், பீட்சாவோட தேர்ட் ஸ்லைஸ். யாரும் கன்ஃபார்மா சாகிற அளவு அத்தனை தூக்க மாத்திரை சாப்பிட்டுட்டு ஃபயரும் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த பொண்ணும் கண்டிப்பா ஒரு ஸ்பையா தான் இருந்திருக்கணும். ஏன்னா உண்மையா ஒரு பேரு கிடையாது, எந்த ட்ரெஸ்லயுமே லேபிள் கிடையாது, 3 லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கு, நிறைய விக்ஸ், கண்ணாடி, கெட்டப் மாத்திரா மாதிரியான காஸ்மெட்டிக்ஸ் நிறைய கிடைச்சிருக்கு, 2 கண்ட்ரியோட கரன்சிஸ் இருந்திருக்கு, அண்ட் ஹோட்டல்ஸ்ல தான் தங்கியிருக்காங்க, அதுவும் வேற வேற ஹோட்டல்ஸ்ல மாறி மாறி தங்கியிருக்காங்க. இது எல்லாத்தையும் விட கையில ஒரு சீக்ரெட் பேப்பர், ஒரு 25 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிற பொண்ணு இதெல்லாம் பண்றாங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு நாட்டோட ஸ்பையா தான் இருக்கணும். இதெல்லாம் ஒருத்தரையோ இல்ல ஒரு குரூப் ஆஃப் பீப்பிளையோ ஃபாலோ பண்ற ப்ராஜெக்ட்
இந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்கலாம். ஏன்னா இந்த பொண்ணோட சூட் கேஸ்ல நிறைய லுக்ஸ் சேஞ்ச் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருந்தது. எதுக்காக ஒருத்தர் மாறு வேஷத்துல இருக்கணும், யாரோ ஒருத்தர் நம்மள ஏற்கனவே பார்த்துட்டு அவங்க திரும்பி நம்மள பார்க்கும் போது அவங்களுக்கு நம்ம அடையாளம் தெரியக்கூடாதுன்றதுக்காக மட்டும்தான். சோ இந்த பொண்ணு அவங்கள ஃபாலோ பண்ணும்போது, ஒரு வாட்டி ஃபாலோ பண்ணும்போது பாத்துருக்கலாம், செகண்ட் டைம் ஃபாலோ பண்ணும்போது இந்த பொண்ணு என்ன ரொம்ப நாளா நம்மள ஃபாலோ பண்ணுன்னு டவுட் வரக்கூடாதுன்றதுக்காக இவங்களோட உண்மையான பேரு இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஆனா இவங்க கிட்ட ரொம்ப ஆர்கனைஸ்டா 8 பாஸ்போர்ட் இருந்துச்சு. 8 கெட்டப்க்கு 8 பாஸ்போர்ட். இந்த விக்கு போடும்போது அவங்க ஒரு ஸ்லாங்ல பேசுவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கும், அவங்க அந்த கண்ட்ரி ஆள் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. சோ இட் வாஸ் ஆல் வெரி ஆர்கனைஸ்ட். ஏன்பா ஒரு பொண்ணோட சூட் கேஸ்ல ஒரு 4 விக்கு இருந்துச்சு, உடனே அவன் யாரையாவது ஃபாலோ பண்றான்னு சொல்ல முடியுமா? மேபி அவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டு திருப்பி மாட்டிக்க கூடாதுன்னு கூட கெட்டப் சேஞ்ச் பண்ணிருக்கலாம். அப்படின்னா இந்த பொண்ணு தங்கின ஹோட்டல்ஸ்ல அந்த ஹோட்டல்ல வேலை செய்யறவங்க கிட்ட போய் அந்த பொண்ணோட ஹாபிட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டப்போ, நல்ல கஸ்டமர் தான் ஆனா அடிக்கடி ரூம் மாற சொல்லி கேட்பாங்கன்னு சொன்னாங்கல்ல, மேபி இந்த பொண்ணு ஃபாலோ பண்ற அந்த பர்சன் ரூம் மாறும்போது இந்த பொண்ணு அவங்களோட பக்கத்து ரூம்ல இருந்தா தானே இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியும். அதனால இந்த பொண்ணு நிறைய ரூம்ஸ் மாறி இருக்கலாம். இதை விட முக்கியமான டீடைல், ஏன் அந்த பொண்ணு தங்குற டீடைல்ஸ் எல்லாம் சீக்ரெட்டா ஒரு கூட எழுதி வைக்கணும், எத்தனை நாள் எங்க தங்கினா என்ன, அந்த ரெக்கார்ட்ஸ் ஏன் மெயின்டைன் பண்ணணும் இவ்வளவு கேர்ஃபுல்லா? ஏன்னா அந்த ரெக்கார்ட்ஸ் அந்த பொண்ணு தங்கினதோட டீடைல்ஸ் மட்டும் இல்ல, அந்த பொண்ணு யாரை ஃபாலோ பண்றாங்களோ அவங்க எங்க தங்குறாங்க டீடைல்ஸ் தான். அதனாலதான் அதை கேர்ஃபுல்லா எழுதி அது ஒரு சீக்ரெட் கோடாவும் வச்சிருந்தாங்க. எழுதுற இந்த பொண்ணுக்கும் அந்த பேப்பரை வாங்கி படிக்கிற இந்த பொண்ணு ஸ்பை பண்ண சொன்னவங்களுக்கும் மட்டும் இந்த டேட்டா புரியணும். நிறைய இடத்துல தங்கியாச்சு, எல்லாரையும் ஸ்பை பண்ணியாச்சு, இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியாச்சு. இப்போ அந்த இன்ஃபர்மேஷனை சுப்பீரியருக்கோ இல்ல ஆபீசருக்கோ இல்ல ஹையர் அத்தாரிட்டிக்கோ கொடுக்கறதுக்காக ரோட்ல இவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெண்டு சூட் கேஸ்ல வச்சு ரோட்ல நின்று இருக்கலாம். அப்போ கார்ல வந்தவங்க கண்ணை காட்டியோ இல்ல மிரட்டியோ கார்குள்ள ஏறு சொன்னதுனாலதான் அந்த பதட்டத்துல சூட் கேஸ் நடு ரோட்ல இந்த மிடில் ஆஃப் நோவேர் பக்கத்துல எதுவுமே இல்ல அந்த காட்டுக்கு நடுல ரெண்டு சூட் கேஸ் இருக்குன்னா அந்த சூட் கேஸ் எங்கேயோ எடுத்துட்டு போலாம் நாங்க வந்து நின்று, பட் அன்எக்ஸ்பெக்டடா எதுவும் நடந்ததுனால அந்த சூட் கேஸ் அங்கேயே வச்சுட்டு அந்த பொண்ணு மட்டும் கார்ல ஏறி போயிருக்கணும். இந்த பொண்ணை மிரட்டி கார்ல ஏத்தியாச்சு, இந்த பொண்ணுக்கு கொடுத்த ப்ராஜெக்டையும் அவங்க முடிச்சிட்டாங்க, இதுக்கு மேல அவங்க யூஸ் இல்ல. அண்ட் இந்த பேப்பர்ல இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த பொண்ணுக்கும் தெரியும், எப்படி பார்த்தாலும் டேஞ்சர் தான், அதனால கொன்றலான்னு யோசிச்சப்போ பக்கத்துல எந்த ஏரியா இருக்குன்னு பார்த்தா டெத் வேலியே இருக்கு. வருஷத்துக்கு 2-3 பேர் சாகுற அந்த டெத் வேலியில புதுசா ஒரு பொண்ணு செத்து போனா யாருக்கும் பெருசா டவுட் வராதுன்னு இந்த இடத்தை சூஸ் பண்ணிருக்கலாம். நான் சூட் கேஸ் கிடைச்சதுக்கும் இந்த மலைக்குமே 100 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. மேபி கார்ல போகும்போதே இது பெரிய விஷயம், எப்படியும் கன்ஃபார்மா செத்துறோம், பொழைச்சிடவே கூடாதுன்னு அன்யூஷுவலா மிரட்டி 50 தூக்க மாத்திரைங்க சாப்பிட வச்சிருக்கலாம். கடைசியா இஸ்டாலன் வேலியில போய் பாடியை டிஸ்போஸ் பண்ணும்போது, சப்போஸ் ஒரே நாள்ல இல்ல 2 நாள்ல போலீஸ் அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இந்த பொண்ணோட போட்டோ எடுத்து எல்லா நியூஸ் பேப்பர்லயும் போட்டு, சப்போஸ் இந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் வந்து இந்த பொண்ணோட ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா பெரிய சீக்ரெட்ஸ் வெளியே வரலான்னு இந்த பொண்ணோட அடையாளத்தை அழிக்கணும்ன்றதுக்காக கெமிக்கலோ இல்ல வேற எதையாவது வச்சு அந்த பொண்ணை எரிச்சிருக்கணும். இந்த தூக்க மாத்திரைங்க ஃபுல்லா டைஜஸ்ட் ஆகாதனால அந்த பொண்ணுக்கு இன்னும் கான்சியஸ் இருந்து மேபி ஃபைட் பேக் அந்த எரிக்கும் போது சண்டை போட்டிருந்தா அங்க மலையில இருந்த கட்டையோ இல்ல வேற ஏதாச்சும் வெப்பன் வச்சு அந்த பொண்ணோட கழுத்துல அடிச்சிருக்கணும். இது பெட்ரோல் டீசல் மாதிரி ஃபியூலா இருக்கிறத விட ஒரு அன்கிளாசிஃபைடு கெமிக்கலா இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். ஏன்னா சம்பந்தமே இல்லாம அந்த கிரைம் ஸ்பாட்ல 2 கண்ணாடி பாட்டிலுங்க இருந்துச்சு. பவர்ஃபுல் கெமிக்கல்ஸ் எல்லாம் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்ல ஊத்த மாட்டாங்க, ஏன்னா அது ஈஸியா பிளாஸ்டிக்கை கரோட் பண்ணி கெமிக்கல் வெளியே வந்துடும், கண்ணாடி பாட்டில தான் தருவாங்க. அதனாலதான் அந்த பாட்டிலுக்கு மேல இருந்த லேபிள்ஸையும் அழிச்சிருக்கணும், என்ன கெமிக்கல் எங்க வாங்கினாங்கன்னு தெரியக்கூடாதுன்னு. இதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணு எப்படி ஒரு கவர்மெண்ட் ஸ்பையா தான் இருக்கும்னு சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8 டூப்ளிகேட் பாஸ்போர்ட்ஸ் வச்சு வேற வேற கண்ட்ரிக்கு டிராவல் பண்ணிருக்காங்க. கவர்மெண்டோ இல்ல ஒரு பெரிய ஆர்கனைசேஷனோட சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் இப்படி ஒரு ஃப்ராட் பண்ண முடியும். சோ இந்த தியரி எனக்கு எடிட் பண்ணும்போது தான் தோணுச்சு, அதனாலதான் அதையும் ஷூட் பண்ணி இதுல ஆட் பண்ணிருக்கேன். நீங்களும் கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிங்க, உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை வந்து பாக்குற வரைக்கும் சியர்ஸ்.